ஒரு சிலருக்கு வந்து உடம்புல நிறைய முடி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தலையில் முடியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம செலிபிரிட்டிஸ்லே சத்யராஜ் சார் எடுத்துக்கலாம், கவுண்டமணி சார் எடுத்துக்கலாம். அது வந்து அவங்க என்ன ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்புல இருக்கிற பாடி ஹீட்னால முடி கொட்டுது அப்படின்னா, அப்போ உடம்புல இருக்கிற முடி சேர்ந்து தானே கொட்டணும், ஏன் அது மட்டும் கொட்ட மாட்டேங்குது, தலையில் இருக்கிறது மட்டும் கொட்டுது? ஸோ அது தப்பான ரீசன் இல்லை, பாடி ஹீட்னால் இப்போ முடி கொட்டக்கூடாது இல்லையா? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க கரெக்டாக. எவல்யூஷன் தான் முடி அப்படின்ற ஒரு விஷயம், மனுஷனுக்கும் சரி மிருகத்துக்கும் சரி, அது வந்து இயற்கை படைச்சதுக்கு காரணமே ஒரு ப்ரொடெக்ஷன், நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறோம், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்க டார்க் பீப்புள் எல்லாருக்குமே வந்து முடி பயங்கர டென்ஸாக பயங்கர திக்காக ரொம்ப, அதாவது வெட்ட முடியாது, ஸோ ஷேவ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு டீப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னும் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து நம்மள மாதிரி ப்ரொடெக்டட் என்வைர்மெண்ட்குள்ளே வரலை, இன்னும் வந்து தே ஆர் ஸ்டில் வித் த நேச்சர், அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு வெளியே இருந்துக்கிட்டு அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ரெகுலர் ஜென்ரலாக நம்மளாம் எப்படி வாழ ஆரம்பித்தோம் அந்த லைஃப். எப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து வெளியே நான் போகிறது கிடையாது, நான் ப்ரொடெக்டட் என்வைரன்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னும்பொழுது, உங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, யானை தந்தம் இல்லாமல் பிறக்க ஆரம்பிக்குது பிறக்கும் போதே. ஏன்னா யானத்துக்கு தந்த என்னத்துக்கு, வேட்டையாடி பண்ணி உடச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து யானைக்கு வேட்டையாட வேண்டிய வேலை கிடையாது, முக்கால்வாசி கவர்மெண்ட்டே ஃபாரஸ்ட்டை பார்த்துக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ஃபீட் பண்ணிடுது. ஸோ இதுக்கு வேலையே இல்லைல்ல, ஸோ அதனால இனிமேல் வேண்டாம் அப்படின்னு எவல்யூஷன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கும் வந்து சத்யராஜ் சாருக்கு மட்டும் இல்லை, கவுண்டமணி சாருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே நம்ம முன்னோர்கள் எல்லாமே அப்படி தான் இருந்திருப்பாங்க, அடர்த்தி அடர்த்தி காதலெல்லாம் மூடி அப்படி தான் இருந்திருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன் கோசம் தான். அது வந்து குறைஞ்சி 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 இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் போக போக எனக்கு தெரிஞ்சு முடியே இல்லாமல் குழந்தை பிறக்கிறது வந்து ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்கமிங் வரக்கூடிய 100% முடி தேவையில்லை இல்லையா அவங்களுக்கு. முடி வந்து இயற்கையை பொறுத்தவரையிலும் ஸ்டைலுக்கு கிடையாது, இயற்கையை பொறுத்தவரையிலையும் உங்களோட உச்சந்தலை அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிறந்ததுலேருந்து ஏர் கண்டிஷனில் தான் வளர்க்குறீங்க குழந்தைங்கள, யாரும் வெயில் அலோவ் பண்ணுறதில்ல, மிஞ்சி போனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயில் வெளியே சுற்றினா ஒரு பெரிய விஷயம், இன்றைக்கி கிரவுண்டும் கிடையாது விளாட்றதுக்கு டீமும் கிடையாது நம்மளை காலத்து மாதிரி. ஸோ எவல்யூஷனில் வந்து இது ஒரு சாத்தியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஜெனட்டிக்கலி வேறு ஏதாவது ரீசன் இருக்கா, லைக் அப்பாவுக்கு வழுக்க இருந்தால் பையனுக்கு இருக்கும்? 100%மா, அப்பா மாதிரி தானே நம்மளும் இருக்கும், ஸோ தாத்தா மாதிரி தானே நம்மளும் இருக்கும். ஸோ ஜெனட்டிக் மெமரி வந்து இட் கோஸ் 500 years, 1000 years பேக். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம அப்பா நம்ம பார்த்துருப்போம், அதுக்கு அப்பாவோட அப்பாவை பார்த்துருப்போம், மேக்ஸிமம் இன்னொருத்தர் இன்னொரு ஜென்ரேஷனை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் என்னோட ஸ்கின்னோ என்னோட முடியோ என்னோட டொனாலிட்டியோ எல்லாமே வந்து ஒரு 1000 வருஷத்தோட மெமரி, கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி காலத்தோட சேர்ந்து அக்யூமுலேட்டட் நாலேஜ் அக்யூமுலேட்டட் எவல்யூஷனில் இன்றைக்கி நானாக இருக்கேன். ஸோ ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஆர் 100% பாசிபிள். ஆனால் இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக வலுக்க தான், ஓகே, எங்கள் அண்ணனுக்கு வந்து 22 வயசுலேயே முடி கொட்டுச்சு. ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எப்போ முடி கொட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 45 தான் ஸ்டார்ட் ஆச்சு, 55 அவர் ஒழுக்கையாக இருப்பார். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது அக்ரிவேட் ஆகிடும், ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி, நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் அந்த மாதிரி. ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருந்தாலும் ஜெனட்டிக் ரீசன்ஸை அக்ரிவேட் பண்ணுறது நம்ம தான். ஒரு சிலருக்கு வந்து அப்பாவுக்கு வழுக்க இருக்கும், பையனுக்கு ஆனா இருக்காது. சோ அவங்களுக்கு வந்து பாக்கும்போது அது ஏன் அவங்களுக்கு மட்டும் பாசிபிளா இருக்கு? XY குரோமோசோம்ஸ். இப்ப வந்து என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, என்னோட மூக்கு வந்து எங்க அம்மாது மாதிரி இருக்கும், ஓகே, எங்க முடிது வந்து எங்க அப்பாது மாதிரி. ஆனா எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னாக்கா பிரஷ் வச்சு வரவே முடியாது, முடி அவ்வளோ ஸ்ட்ராங், அது எனக்கு வரல. ஆனா அம்மா அது வந்திருக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பேரண்ட்ஸில் அதாவது அப்பாவோட சைட்லேருந்து ஒரு 2 ஜென்ரேஷன், அம்மாவோட சைட்லேருந்து 2 ஜென்ரேஷன், இது சுற்றி தான் நம்மளோடது எல்லாமே இருக்கும். கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த மேப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படியே தெரியும்.